நிச்சயமா. ஸோ நம்மளுடைய குவாலிட்டி டைமை வந்து கேட்ஜெட்ஸ்க்கு அடிமையாகி அதை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதான். அப்படி பண்ணும்போது ஆப்வியஸ்லி நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃபும் குறைஞ்சிட்டே போகும் அப்படின்னு தான் டாக்டர் சொல்ல வராங்க. ஸோ இன்னொரு நேருடைய கேள்விக்கு நம்ம பதில் சொல்லலாம். வணக்கம் கேள்வியும் டாக்டரும். ஹலோ. வணக்கம் வணக்கம்மா. உங்க டிவி வால்யூமை கம்ப்ளீட்டா மியூட் பண்ணிடுங்கம்மா. உங்களுடைய கேள்வி. எங்க டாடி வந்து ஒரு சமயத்துல நல்லா இருக்காங்க சொல்லுங்க, இன்னொரு சமயத்துல வந்து அவங்க பேசுறதே வந்து வேற மாதிரி பேசுறாங்க. அப்படின்னா வேற மாதிரின்னா? அதாவது சும்மா இருக்கும் போது ஒண்ணுமே நல்லபடியா நான் சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. சரி. அதுக்கு அடுத்தப்ப ரொம்ப கோபமா டென்ஷனா ரொம்ப அடிக்கடி கோவம் எல்லார்ட்டயுமே காமிக்கிறாரா இல்ல உங்ககிட்ட மட்டும் காமிக்கிறாரா? இல்ல, மத்தவங்க கிட்ட நல்லா பேசுறாங்க. ஆமா. நம்ம கிட்ட வந்து சில சமயம் நல்லா இருக்காங்க, சில சமயம் வந்து ரொம்ப டென்ஷனா பேசுறாங்க, கோவப்படுறாங்க. உனக்கு தான் ரொம்ப அட்வைஸ் பண்றாராமா? அட்வைஸ்லாம் பண்ண மாட்டாங்க. பின்ன ஏமா உன்கிட்ட கோவப்படுறாரு? யாங்கிட்ட இல்ல, வீட்ல உள்ளவங்க கிட்ட மட்டும்தான். ஓஹோ. மத்தவங்க நல்லா இருக்காரு ப்ராபபிலி. கொஞ்சம் அதாவது வெளியில இருக்கிற டென்ஷனை நம்ம வந்து நிஜமா பாத்தீங்கன்னா வீட்டில் தான் காமிக்க முடியும். வீட்டில் இருக்கிற டென்ஷனை வேலை செய்கிற இடத்துல காமிச்சோன்னா நம்ம வேலை போயிடும். நம்ம வந்து நம்ம தகவல் வேலை செய்யவும் இல்லை, வீட்டில் தான் இருக்கிறாங்க. சரி, அவருக்கு வீட்டில் இருக்கார. சரி, என்னன்னு பாருங்க, மனசு விட்டு பேசுங்க, அவர்கிட்ட கேளுங்களேன். அப்படி இல்லை சொல்ல மாட்டேங்கிறாங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அதாவது இன்னைக்கு சண்டை போட்டானா நாளைக்கு நல்லா பேசுறாங்க. நாளைக்கு நல்லா இருக்காங்கன்னா அடுத்த நாள் சண்டை போட்டுருந்தாங்க. அதாவது என்னால் வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியல. என்னன்னா ஒரு பிரச்சனை கூட வந்து கன்சிஸ்டண்டாக தொடர்ந்து இருக்கணும். நான் இப்போ வந்து கொஞ்சம் சிரித்து பேசுகிறேன், கொஞ்சம் ஒரு எனக்குள்ளே பேசுகிறேன்னா எப்பயாவது ஒரு தடவை பேசுனா பரவாயில்ல, எப்பொழுதும் பேசிகிட்டு இருந்தேன்னா இப்போ வந்து ஒன்று ஒரு நாள் இந்த மாதிரி பீரியாடிக்காக வராது. ஒருவேளை அவருக்கு வந்து பிரச்சனைகள் வந்து இருந்து அதனால் கோபத்தை காமிக்கிறாரா என்னன்னு தெரியல. ஏன்னா தன்னை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஒரு வேளை தான் வேலைக்கு போல வீட்டில் இருக்கிறோம் அல்லது வேறு பிரச்சனைகள் அவர் வந்து ப்ரீஆக்குப்பைடாக இருக்காருன்னு ஒரு மனநல மருத்துவர்கிட்ட வந்து அவரை போய் அழைச்சி காண்பித்து வேண்டிய மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுக்குமா? ஏன்னா கோபம்ன்றது கன்சிஸ்டண்ட்டாக வரணும், உறவு நிலைகளை பாதிக்கும் பொழுது அதை நீங்கள் ஒரு ப்ராப்ளமாக வந்து கன்சிடர் பண்ணும் பொழுது நிச்சயமாக அது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளாக வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக கூப்பிட்டு போய் காமிங்க. என்ன காரணம்? ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காரணம் சொல்ல முடியாது. ஒரு வலிப்பு நோயுடைய முன்னுரையாக இருக்கலாம், அல்லது அவர் வந்து சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது தன்னுடைய கடந்த காலத்தில் நடந்த கசப்பான அனுபவங்களை இப்போ நினைத்து கொண்டு எதிர்காலம் கொஞ்சம் எனக்கு இருண்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதனுடைய பயம் கூட இருக்கலாம், அல்லது என்னதாவது மனசில் பிரச்சனைகள் கூட அந்த மனநோய்கள் கூட சரியாக வந்து இவால்வ் ஆகாமல் ஓரளவு வந்து பட்டுப்படாமலும் ஒரு பாதி நிலைமையில் கூட இருக்கலாம், அல்லது அவருடைய ஆளுமை வந்து அந்த மாதிரி இருக்கலாம். என்னன்னு பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து சங்கதிகள் செய்திகள் வேணும். இன்னும் கொஞ்சம் நேரம் அவரை பார்க்கணுமா?